விஷ்ணுகாந்த் என்னை ப்ராஸ்டியூட் மாதிரி தான் நடத்தினாரு, பெட்ரூமில் கேமரா வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுக்களை அவங்களோட ஒய்ஃபான சம்யுக்தா வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் அடுக்கி வச்சுருக்காங்கங்க. இதை கேட்கும்போதே அட என்னப்பா இது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எவ்வளோ ஓப்பனாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சிப்பிக்குள் முத்து சீரியல் ஆக்டர் விஷ்ணுகாந்த் அண்ட் சம்யுக்தா இவங்க ரெண்டு பேருமே சீரியலில் லவ் பண்ணி ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 2 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அதுக்கடுத்து மாறி மாறி லைவில் வந்து ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியோ ஆதாரத்தை வெளியிடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்யுதா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க அம்மா அப்பாவோட வந்து பேசியிருக்காங்க. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷ்ணுகாந்த் வந்து ரொம்பவே மோசமானவர், அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அவர் எப்போதுமே என்னை வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டார். என்னை ஒரு மிஷின் மாதிரி அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, என்னை ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தான் நடத்தினார். எனக்கு பெயின் ஆகுது, வலிக்குது அப்படின்னு சொன்னால் கூட வேறு பொசிஷனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆபாசமாக பேசின எல்லா விஷயங்களையுமே வந்து இன்டர்வியூவில் நம்ம சம்யுக்தா வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னுவார். அண்ட் பெட்ரூமில் கேமரா வைக்க சொன்னார், ஏன்னா நம்ம எப்படி பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக நம்ம விஷ்ணுகாந்த் வந்து சம்யுக்தாவை நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா அப்பா அதாவது ஃபேமிலியோடு சேர்ந்து விஷ்ணுகாந்த் மேலே பல குற்றச்சாட்டுகளை சம்யுக்தா அடுக்கியிருக்காங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, இப்போ விஷ்ணுகாந்த் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறார், இவ்வளோ குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொண்டு பேச போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம சம்யுக்தா பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சம்யுக்தா மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஷ்ணுகாந்த் தான் தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட சொல்லுங்கள்.